கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சிட்டியா? அப்ப நானும் முதல்ல கண்மணி சொன்னேன்ல, இங்க பொன்மணி போட்டுக்க. பொன்மணி, உன் வீட்டுல சௌக்கியமா? நான் இங்க சௌக்கியம். பொன்மணி, உன் வீட்டில் சௌக்கியமா? நான் இங்கு சௌக்கியமே. உன்னை நினைச்சு பார்க்கும்போது கவிதை மனசுல அருவி மாதிரி கொட்டுது. ஆனா அதை எழுதணும்னு உட்கார்ந்தா அந்த எழுத்துதான் வார்த்தை. உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது. அதை எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. அதேதான் பிரமாதம். கவிதை கவிதை படி. கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. காயம் அதை தன்னால ஆறிடும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, எனக்கு ஒண்ணுமே ஆவறதில்ல. இதையும் எழுதிக்க. நடுவில் நடுவில் மானே தேனே பொன்மானே இதெல்லாம் போட்டுக்கணும். பாரு, எனக்கு என்ன காயம்னாலும் உடம்பு தாங்கிடும். உன் உடம்பு தாங்குமா? தாங்க. பிராமி பிராமிய பிராமி. அதை எழுதணுமா? இது காதல். என் காதல் என்னன்னு சொல்லாம எங்க எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது, என் சோகம் ஒன்ன தாக்கிடுமோ அப்படின்னு நினைக்கும் போது வர்ற அழுக கூட நின்றுடுது. மனிதர் உணர்ந்து கொள்ள, இது மனித காதல் அல்ல. காதல் அல்ல. காதல் அல்ல. அதையும் தாண்டி புனிதமான புனிதமான la 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 la
கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞானம் பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு அது புத்தன் என்றும் சித்தன் என்றும் பித்தன் என்றும் அவதென்ன சக்கையாக போகும் கரும்பு ஞானம் பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு வந்த வாசச்சேற்றில் வந்து விழுந்ததே என்றும் ஆணும் பெண்ணும் கொட்டி வச்ச குப்பையாக வந்த உடம்பு ஞான பெண்ணே குப்பையாக வந்த உடம்பு சக்கையாக போகும் கரும்பு ஞான பெண்ணே சக்கையாக போகும் கரும்பு